பசிக்கு காரணம் எது என்பதை பற்றி சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அண்ணன் ஓடிக்கலாம், அஞ்சு ஓடிக்குவோம். அப்ப இந்த இயக்கம், இந்த இயக்கத்தை பற்றி அவன் இருந்து கொள்ள வேண்டும். எப்போது அறிவான் சரி, இதுக்கு ஏன் பசி வந்தது? பசி வந்த பின் உணவு வந்ததா? உணவுப் பொருள் வந்ததா? உணவுப் பொருள் வந்ததும் பசி வந்ததா? ரெண்டும் சேர்ந்தே வந்தது. தாய் குழந்தை பிறந்ததும் பால் தாய் ஊட்டுவது போல், குழந்தை பிறந்ததும் தாய்க்கு பால் ஊறியது. ஆக ஒன்று தோன்றும் போதே ரெண்டும் சேர்ந்து தான் தோன்றிருக்கு. பசி வந்த போதே உணவுப் பொருள் வந்தது, உணவுப் பொருள் வந்தது பசி வந்தது. அந்த பசிக்கு காரணம் என்ன? இதை பற்றி அறிய தான் புண்ணியவான். இப்போ என்ன செய்த பின்ன சார், பிழிந்தன போல் தம் பேரிடர் ஆக்கை அழிந்தன கண்டும் அறமறியார்னார். இது ஏன் அழிந்தது? இது எப்படி அறிவது? புண்ணியவான்கள் அறிகிறான். அப்போ பசிக்கு காரணம் அறிந்தான். பசிக்கு உள்ளு கருவிகரணங்கள் இயக்கம் உள்ளது தத்துவம் 96, 71,000 நாணயரம்பு, அதன் காரணமாக தத்துவம் 96, முக்கிய கருவி 14. இப்போ இந்த இயக்கத்துக்கு என்ன காரணம்? மூச்சு காற்று அசைவு. மூச்சு காற்று அசைவு காரணமாக உள் கருவிகரணங்கள் அசைகிறது. உள் கருவிகரணங்கள் அசைய காரணமாக பசிக்குது. பசித்து உணவு தந்தால் என்ன ஆகும்? கருவிகரணங்கள் வந்து சத்தை பிரிக்கும். அதன் காரணமாக உடம்பு இயங்கிட்டு இருக்கு. இதுக்கு நரதர மூப்பு உண்டு, ஈழ இருமல் உண்டு. இதை பற்றி அவன் சிந்திக்கிறான். எப்போ சிந்திக்கிறான்? இதுக்கு நரதர மூப்பு உண்டு, நோய் உண்டு, இதுக்கு மரணம் உண்டு. இதுக்கு மரணத்துக்கு காரணம் அறியாமையா? வேறு வகையாக இருக்கு அறியாமை. அறிந்தவர்கள் இது காப்பாற்றி கொடுக்குறார், உடம்பை காப்பாற்றி கொடுக்குறார். எப்படி அவர்களுக்கு மட்டும் அந்த ஆற்றல் வந்தது? புண்ணியவான்கள் உருகி தியானம் செய்கிறான். இது ரெண்டும் கடந்தவர்கள் அவர்கள். அவர் பரிணாமர்ச்சி இல்லை, பசி இல்லை, காமம் இல்லை என்று ஜோதி ஒடிவாக ஆன்ம ஜோதி வெளிப்பட்டவர்கள். அவர்களை பற்றி புரிந்து திருவடியை பூஜை செய்வதுதான் அதுதான் உண்மையான தலைவன். இப்போ ஞானிகள்லாம் சாக மாட்டார்கள். அவர்கள் இன்றைக்கு ஜோதி உடம்பாக 1008 மாத்து ஒளி உடம்பாக இருக்கிறார்கள், எப்போதும் இருப்பார்கள், என்றும் இருப்பார்கள். நாம் ஏன் சாகிறோம்? சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை, சொன்னாலும் கேட்பார் இல்லை. சற்று கடினமான தத்துவம் தான். இருந்தாலும் இந்த கடினமான தத்துவத்தை யார் வேணாலும் புரிந்து கொள்ளலாம். ரொம்ப லெகுவாக சொல்லிடு, மிகப்பெரிய தத்துவத்தை புரியும்படி சொல்லுகிறேன். என்ன காரணம்? ஆண்களும் அறிந்து கொள்ளலாம், பெண்களும் அறிந்து கொள்ளலாம். நம்ம தேகம் எப்படி உள்ளது, இந்த உடம்பு எப்படி இருக்குது, பெண்களுடைய நம்ம தேகம் எப்படி இருக்குது, ஏன் கருப்பை வைத்திருக்கிறான், ஆண் பெண் மகளுக்கு கருப்பை வைத்த காரணம் என்ன, குழந்தை பிறந்தவொடனே பால் ஊட்டுக்கின்ற தன்மை எப்படி வந்தது, அது ஒரு தத்துவம். இது என்ன காரணம்? இந்த இயக்கத்துக்கு என்ன காரணம்? ஏன் பருவம் வந்தது, வயதுக்கு வந்தால் ஏன் அது கருவு தெளிப்பதற்குரிய காமம் வந்தது, கருப்பது தெரிப்பதற்குரிய மார்க்கம் எப்படி இருந்தது, ஏன் முதுமை வந்தது, இருந்து எப்படி விடுபடுவது என்பது பெண்களை அறிந்து கொள்ளலாம். அது ஒரு பெரிய கடினம் இல்லை, ஆனால் அதை பற்றி சிந்திக்கணும். சிந்திச்சா வந்துடுமா? சிந்திச்சா வராது. நம்ம சிந்திக்கிறோம், உடம்பை பற்றி பல்வேறு சிந்திக்கிறோம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.